இனிமையான நேரம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டோரி. ஒரு நாள் ஒரு கோவில் யானை, அந்த கோவில் யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் போயிட்டு தினமும் குளிச்சுட்டு தன்னை சுத்தப்படுத்திட்டு வரது வந்து வழக்கமாக வச்சுட்டு இருக்க. அதே போல் அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் யானை அந்த குளத்தில் போயிட்டு நல்லா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு மொத்தமும் போகிற அளவுக்கு சுத்தமாக தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய பாகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானைக்கு நல்லா பக்தி வெளிப்படுற மாதிரி அதனுடைய நெற்றி தோள்பட்டை உடம்பு முழுக்குமே வந்து திருநீரால் பட்டை பூசி அது நடுவில் வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சு விடுறாங்க. இப்போது அந்த யானை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, தெய்வீக கடாட்சமாக இருக்கான் அந்த யானை, சுத்தமாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை பாகன் அந்த யானையை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றையடி பாலத்தில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வர வழியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து ஒரு பன்னி சேத்துல நல்லா உருண்டு புரண்டு தன்னுடைய உடல் முழுக்க சகதியை பூசியிருக்கக்கூடிய ஒரு பன்றி. அந்த பன்றி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பன்றிகள் வந்து வந்துட்டு இருக்கு. அதுகளும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது, அதுங்க மேலேருந்து துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு. அதை பார்த்ததோ அந்த கோவில் யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்றி போகிறதுக்காக வழிவிட்டு ஒரு ஓரமாக அந்த ஒற்றையடி பாலத்தில் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பன்றி வந்து பார்த்திங்கன்னா, நண்பா அங்கே பார்த்தியா, அந்த யானை நம்மளை பார்த்து பயந்து போயிட்டு ஒதுங்கி வழிவிட்டு நிற்குது, இதிலிருந்து தெரிஞ்சுக்கோ நம்ம எவ்வளோ கம்பீரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட யானை பகன் வந்து அந்த யானைக்கிட்ட கேட்குறங்க, என்னப்பா நீ உண்மையிலே பயந்து போயிட்டியா, நீ ரொம்ப பலம் வாய்ந்தவன், உன்னை விட பலவீனமாக தான் அந்த பன்றிகள், அதுகளை பார்த்து நீ ஏன் பயந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த யானை வந்து பதில் சொல்லிச்சு, நான் அந்த பன்றிக்காக வழி விட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேன், நான் வரப்போ அந்த பன்றி கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது இந்த ஒற்றையடி பாலத்தில் வழி இல்லாமல் நசுங்கி போயிடும், அது மட்டும் இல்லாமல் அதுங்க மேலே ரொம்ப சகதி பூசி இருக்குது, நான் குளிச்சு நல்லா சுத்தபத்தமாக இருக்கேன், அந்த பன்றி என் மேலே வந்து மோதிச்சு அப்படின்னா அதனுடைய சகதி எல்லாமே என் மேலே பூசிக்கிட்டு நான் அசுத்தமாகிடுவேன், அதுக்காக தான் நான் ஒதுங்கி வழி விட்டு நிற்கிறேன், நான் பயந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிச்சேன். அதை கேட்டதோ அந்த பன்றியோடு சேர்த்து அந்த யானை பகனு வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையினுடைய சிறப்பான குணமும் பலத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு உயிரினமுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பலத்தை எந்த இடத்துல வெளிப்படுத்தணும், எந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு புரிஞ்சு நடந்துக்கிச்சு அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சிறப்பானதை அமையும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.